ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விகே. மீடியா இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் வந்து ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடாக இருக்க மாட்டாங்க, ஆனால் பயங்கர ஸ்கில்டாக இருப்பாங்க. அவங்க ஒரு ஃப்ரேம் வைக்கிறதுலாம் வந்து ஒரு குவாலிஃபைடு பர்சனால் கூட வைக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. அனுபவம் அறிவு வேறு, படிப்பு அறிவு வேறு. ஸோ ரெண்டுமே தனித்தனியான ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள். அதில் வந்து நான் ஒரு முக்கியமாக ஒரு டிஃப்ரென்சியேஷன் பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அனுபவம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள், படிப்பு சார்ந்த சில விஷயங்கள், ரெண்டுமே வந்து வேறு வேறுன்னு நான் சொன்னேன். அதேமாதிரி ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பயங்கரமான வளர்ச்சி இருக்குது. ப்ளஸ் அறிவு சார்ந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அனுபவம் இருக்குது. அதோடு நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது. பிஎஸ்சி விஸ்காமோ, இல்லைனா டிப்ளமோ இன் விஸ்காமோ, இல்லைனா இன்டர்நேஷனல் டிப்ளமோ இன் விஸ்காமோ குவாலிஃபிகேஷன் ஒரு கேண்டிடேட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல கிராஃப் இருக்கும், பயங்கரமான வளர்ச்சி இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது இந்த வீடியோவில். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ், இப்போ சிங்கப்பூரில் நிறைய ஸ்டூடியோஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா துபாயில் நிறைய ஸ்டூடியோஸ் இருக்குது, அப்புறமா வந்து மலேசியாவில் ஸ்டூடியோஸ் இருக்குது, அண்ட் யூ ஹாவ் சம் ஸ்டூடியோஸ் யூஎஸில், லண்டனில், கனடாவில், எல்லா இடத்துலையும் இருக்குது ஸ்டூடியோஸ். இப்போ நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டூடியோஸ்லாம் நாளைக்கு போய் நான் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நான் போய் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும், அங்கே வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில் நான் வந்து சாதிக்கணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் விஷுவல்ஸ்லாம் எப்படி எடுக்கிறாங்க, அந்த டெக்னாலஜியை நான் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து குவாலிஃபிகேஷன் இஸ் அனுபவம் இல்லாத வந்து டைரெக்டாக வந்து மீடியா இண்டஸ்ட்ரி, குவாலிஃபிகேஷன் இல்லாத மீடியா இண்டஸ்ட்ரியில் போய் படிக்கிறது வேலை செய்கிறதுங்கிறது அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. குவாலிஃபிகேஷன் ஒரு பிஎஸ்சி விஸ்காமோ, ஒரு டிப்ளமோவோ, இன்டர்நேஷ்னல் டிப்ளமோ அண்ட் விஸ்காமோ இருந்து மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை பார்க்குறவங்க, ஒரு அனுபவம் எடுத்துக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. இந்த துறை சார்ந்து, இந்த படிப்பு சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.